सेवन सम पाती थ्री प्लस फोर कॉस एक्स बाय साइन स्क्वायर एक्स इतनी नम्बर इंटग्रल एड़कुंबोदु थ्री प्लस फोर कॉस एक्स बाय साइन स्क्वायर एक्स डीएक्स नम्बर तनितनिया प्रिक्कलाम थ्री बाय साइन स्क्वायर एक्स प्लस फोर cos x by sin squared x dx இப்போ இந்த 3-ஐ நம்ம வெளியில கொண்டு வந்துட்டோம்னா 1 by sin squared x plus 4 கொண்டு வந்தோம்னா சோ இத நம்ம எப்படி பிரிக்கலாம்னா cos x by sin x into 1 by sin x னு பிரிக்கலாம் ஏனா sin x into 1 by sin x நமக்கு என்ன வரும் सारी वन बै साइन एक्स इनटू वन बै साइन एक्स इन्हें बोलो वन बै साइन स्क्वायर एक्स तो अदा तो वन बै ए इनटू वन बै ए नमके ने दे इधे इधे ही मल्टीप्लाई पन्नो वन साड़ते इधे इधे ही मल्टीप्लाई पन्नो ए स्क्वायर अपन हमें थ्री तो नमके वन बै साइन एक्स इन्हें तेरियो कोसिकेन एक्स तेरियो अदे साइन स्क्वायर एक्स ना कोसिकेन स्क्वायर एक्स अपो थ्री कोसिकेन स्क्वायर एक्स प्लस सारी फार्मुला वन बै साइन स्क्वायर एक्स कोसाइन स्क्वायर एक्स डीएक्स प्लस फोर कॉस एक्स बै साइन एक्स नमक्कु कॉट एक्स इंटू वन बै साइन एक्स नमक्कु कोसाइन एक्स डीएक्स इक्वल टू इप्पो इंटेग्रल इंटेग्रल नमक्कु कोसिकेन स्क्वायर एक्स वो माइनस कॉट एक्स प्लस सी अदे मादरी इंटेग्रल कोसिकेन एक्स कॉट एक्स वो नमें वो माइनस कोसिकेन एक्स प्लस सी इप्पो इंद फार्मुला अब नाम थ्री माइनस कॉट एक्स प्लस फोर माइनस कोसिकेन एक्स प्लस सी सो फाइनली नमें माइनस थ्री cot x minus 4 cosecant x plus c இப்போ 8th sumல sin squared x by 1 plus cos x சோ இது நம்ம இன்டெக்ரல் எடுத்தோம்னா sin squared x by 1 plus cos x dx இப்ப நம்ம ஃபார்முலா பாத்தீங்கன்னா sin square theta equal to 1 minus cos square theta இங்க நமக்கு theta க்கு பதிலா என்ன இருக்கு x சோ இன்டெக்ரல் 1 minus cos square x by 1 plus cos x dx இப்ப இத வந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படினா a square minus b square எடுக்க போறோம் சோ எப்படினா 1 minus cos square x இப்ப 1 squared minus cos squared x என்ன வரும் 1 squared நமக்கு என்னது 1 தான் அப்போ இது நம்ம a + b * a - b ஃபார்முலா அப்படி மாத்துறோம்னா நம்ம இன்னும் இன்டெக்ரல் எடுக்கல சோ உள்ள மட்டும் தான் என்ன செய்யறோம் ஷார்ட் ஃபார்மா கொண்டு வந்துட்டோம் அப்போ 1 + cos x 1 - cos x 1 + cos x dx இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும் சோ இன்டெக்ரல் 1 minus cos x dx இப்போ இன்டெக்ரல் dx minus இன்டெக்ரல் cos x dx ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும் x minus sin x plus c ஏனா இன்டெக்ரல் cos x dx ஓட ஃபார்முலா என்னது sin x plus c சோ அந்த ஃபார்முலாக்கு இத நம்ம என்ன செய்யணும் மாத்திக்கணும் नेक्स्ट 9th सम ले sin 4x by sin x இப்போ இந்த 4x நம்ம எப்படி எழுதறோம்னு பாத்தீங்கன்னா sin 2 into 2x னு எழுதிக்கலாம் சோ sin x இப்போ இந்த sin 2 into 2x எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா sin 2 theta equal to 2 sin theta into cos theta அப்போ இந்த இடத்துல நமக்கு
தீட்டாங்கிறது எதை குறிக்குது, 2x. ஸோ ஈக்குவல் டு, இப்போ நம்ம இன்டகிரல் எழுதணும்னா சைன் 2 இன்ட்டு 2x பை சைன் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ இன்டகிரல் 2 சைன் 2x காஸ் 2x பை சைன் எக்ஸ் டிஎக்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ இதை மட்டும் எடுக்கிறோம். இது மட்டும் நமக்கு எப்படி இருக்கு, சைன் 2 டீட்டா ஈக்குவல் டு 2 சைன் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா. ஸோ இந்த இடத்துல டீட்டாக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்கு, எக்ஸ். அப்போ இன்டகிரல் 2 சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் 2x பை சைன் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ எல்லாமே இன்டகிரல் இருக்கிறதால ஈஸியாக நம்ம சைன் எக்ஸையும் சைன் எக்ஸையும் கேன்சல் பண்ணிடுவோம். ஈக்குவாலிட்டி, இப்போ இந்த 2 வேணஸ் எல்லாம் வெளியில் கொண்டு வந்துடலாம். இன்டகிரல் 2 காஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் 2x டிஎக்ஸ். இப்போ இது நமக்கு எந்த ஃபார்முலா படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 காஸ் ஏ காஸ் பி ஈக்குவல் டு காஸ் ஏ பிளஸ் பி பிளஸ் காஸ் ஏ மைனஸ் பி. இந்த ஃபார்முலாக்கு இதை நம்ம மாற்றணும். ஈக்குவல் டு 2 காஸ் எக்ஸ் பிளஸ் 2x பிளஸ் காஸ் எக்ஸ் மைனஸ் 2x டிஎக்ஸ். ஸோ 2 காஸ் 3x பிளஸ் காஸ் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், காஸ் மைனஸ் டீட்டா ஈக்குவல் டு என்னது, காஸ் டீட்டா. இந்த இடத்துல நமக்கு டீட்டாக்கு பதிலாக என்ன இருக்கு, எக்ஸு. ஸோ 2 காஸ் 3x பிளஸ் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ். இப்போ 2 இன்டகிரல் காஸ் 3x டிஎக்ஸ் பிளஸ் இன்டகிரல் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு, ஸோ நமக்கு இன்டகிரல் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ்னு என்னன்னு தெரியும், சைன் எக்ஸ் பிளஸ் சி. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்ல எக்ஸுக்கு பதிலாக 3x இருக்கு, செகண்ட் ஒன்ல எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஏதா இருக்கு. அப்போ ஈக்குவல் டு 2. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதோடைய தலைப்பு நமக்கு என்னது, எக்ஸை பொறுத்து கீழ்கண்டவங்களை வச்சு தொகையிடுங்க. ஸோ இந்த இடத்துல எக்ஸுக்கு முன்னாடி நமக்கு என்ன இருக்கு, 3. அப்போ 1/3 சைன் 3x பிளஸ் சைன் எக்ஸ் பிளஸ் சி. ஏன்னா இங்கே எக்ஸுக்கு முன்னாடி என்னது, 1 இருக்கு. ஸோ மற்ற எல்லா சம்லையும் பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு முன்னாடி நமக்கு இந்த பார்த்தீங்களா, எக்ஸுக்கு முன்னாடி 1 இல்லை, காஸ் எக்ஸ் எக்ஸுக்கு முன்னாடி 1 தான் இருக்கு. ஸோ 1/1 போட்டாலும் நமக்கு 1 தான், 1 எதை மல்டிப்ளை பண்ணாலும் அந்த நம்பர் தான் என்ன செய்ய வரும். அதனால மற்ற சம்ல நம்ம பார்க்கல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு முன்னாடி 3 இருக்கு. அப்போ இதை நம்ம என்ன செய்யணும், எக்ஸை பொறுத்து தொகையிடுறதால 2. ஸோ இந்த 2 வந்து தனி, ஏன்னா இந்த 2 வந்து எங்கேருந்து வருது, இந்த சைன் 2லேருந்தே வருது. ஸோ மற்றது எல்லாமே நம்ம ஃபார்முலா படி தான் என்ன செய்யணும், பிரிக்கணும். அப்போ 2 சைன் 3x பை 3 பிளஸ் சைன் எக்ஸ் பிளஸ் சி